கடந்த வாரம் மன்னார் செய்திகள். மன்னார் மருதமடு அன்னையின் ஆவடி மாத பெருவிழா கடந்த திங்கட்கிழமை காலை 6:15 மணியளவில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் மேதகு இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் சிறப்பாக இடம்பெற்றது. வடக்கு மாகாண பண்பாட்டலுவல்கள் திணைக்களத்தின் அனுசரணை மற்றும் வழிகாட்டுதலில் மன்னார் மாவட்ட செயலகம் மற்றும் மன்னார் மாவட்ட கலை பண்பாட்டு பேரவையும் இணைந்து ஏற்பாடு செய்த திருவள்ளுவர் விழா கடந்த செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணியளவில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. மன்னார் பேசாலை காட்டாஸ்பத்திரி பகுதியில் கடற்கரையோரத்தில் அமைக்கப்பட்ட மீன்வாடிகள் விசமிகளால் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் 3 வாடிகள், 25 குதிரை வலு கொண்ட 3 மீன்பிடி எந்திரம், பெருமதிமிக்க நண்டு, சூடை கிளைக்கண் மீன் வலைகள், பல பெருமதியான பொருட்கள் தீயிலெறிந்து சாம்பலாகியுள்ளது. கௌரவமான உரிமைகளுடன் கூடிய அரசியல் தீர்வுக்கான மக்கள் குரலினம் துணைப்பொருளில் வடக்கு கிழக்கிலுள்ள 8 மாவட்டங்களில் 100 நாட்கள் நடைபெறவுள்ள செயல் திட்டத்தின் 17th நாள் கவனயீர்ப்பு போராட்டம் கடந்த புதன்கிழமை காலை 10 மணியளவில் மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவிலுள்ள இலப்பைக்கடவை பகுதியில் இடம்பெற்றது. கடந்த புதன்கிழமை எலுவன்குளம் பகுதிக்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர்கள், வண்ணாத்தவில்லு பிரதேச செயலாளர் மற்றும் வனவிலங்கு திணைக்கள அதிகாரிகள் கொண்ட குழுவினர் வருகை தந்திருந்தனர். மன்னார் நீதிமன்றத்தில் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த சான்று பொருட்கள் சிலவற்றை திருடிய நிலையில் மன்னார் நீதிமன்றத்தில் கடமையிலிருந்த போலீஸ் உத்தியோகஸ்தர் மற்றும் காவலாளி ஆகிய இருவரையும் கடந்த வியாழக்கிழமை காலை மன்னார் போலீசார் கைது செய்துள்ளனர். மன்னார் தலைமன்னார் பகுதியில் நிவாரணப் பொருட்களை பெற உரித்தான தகுதியை பூர்த்தி செய்யாத குடும்பம் ஒன்றிற்கு நிவாரணப் பொருள் வழங்காத கிராம சேவகரை திட்டமிட்டு பணம் வைத்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் கைது செய்ய வைத்த சம்பவம் ஒன்று தலைமன்னார் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மடு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட சுற்றுலா பிரதேசம் மற்றும் பிரசித்தி பெற்ற தேசிய வணக்கஸ்தலமாக திகழும் மடு திருத்தலத்திற்கான மடு ரோட் பிரதான பாதை பகுதி சூழல் மாசுபட்டு கிடப்பதை அடுத்து குறித்த பிரதேச பகுதி மக்கள் கடந்த சனிக்கிழமை காலை குறித்த பகுதி சூழல் மாசடைவதை கண்டித்து கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மன்னார் மாவட்டத்திலுள்ள கால்பந்தாட்ட வீரர்களின் திறமையை வெளிக்கொணரும் முகமாக மன்னார் உதைப்பந்தாட்ட லீக்கின் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்டத்திலுள்ள கால்பந்தாட்ட கழகங்களை உள்ளடக்கி 10 அணிகளின் பங்கு பெற்றதுடன் இடம்பெற்ற மன்னார் பிரீமியர் லீக் உதைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியின் இறுதிப் போட்டி நேற்றைய தினம் சனிக்கிழமை மாலை 4 மணியளவில் நானாட்டான் பிரதேச சபை மைதானத்தில் இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய கோரியும் இலங்கையில் இடம்பெற்ற ஜனநாயக போராட்டங்களில் கலந்து கொண்ட போராட்டக்காரர்களை உடனடியாக விடுதலை செய்யுமாறும் கோரியும் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்திற்கான ஒழுங்கமைப்பில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணியளவில் மன்னார் பஜார் பகுதியில் அடையாள கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது.